வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நான் கொண்டு வந்திருக்க ரெசிபி பேர் பச்சை பயிறு லட்டு. அதுக்கு செய்ய தேவையான பொருட்களை நம்ம இப்போ பார்த்துக்கலாம். வறுத்த பச்சை பயிறு ஒரு கப், அதை வறுத்து பொடி பண்ண இது பொடி மிக்சியில் போட்டு நல்லா பொடி பண்ண மாவு ஒரு கப், ஏலக்காய் பொடி, தேன், முந்திரி, ப்ரௌன் சுகர், பொடி பொடித்த ப்ரௌன் சுகர், இதுக்கு தேவையான நெய். இப்போ இதோட செய்முறைக்கு நம்ம போகணும். பச்சை பயிரை நல்லா வறுக்கணும். வெறும் சட்டியில் போட்டு நல்லா சிவக்க வறுத்துட்டு அதுக்கப்புறம் பச்சை பயிரை நல்லா வெறும் சட்டியில் போட்டு நல்லா வறுத்து பொடி பண்ணால் இதே மாதிரி மாவு வரும். அந்த மாவு வச்சு தான் நான் இப்போ லட்டு பிடிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு பச்சை பயிருக்கு மாவை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான ஏலக்காய் பவுடர், அதுக்கு தேவையான முந்திரி, ப்ரௌன் சுகர் ஒரு கப் இதில் சேர்க்குறாங்க. இப்போ இது கூட கொஞ்சம் நெய் ஊற்றப்படும். உருக்கின நெய் வச்சுருக்கேன், அதை ஊற்றுறேன். அதுக்கப்புறம் இன்னும் என்னென்னு கேட்டிங்கன்னா தேன் எதுக்கு இதில் விட்டு பிடிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேனில் வந்து இரும்பு சத்து இருக்குது. இதை டெய்லி நீங்கள் ஒரு 2 ஸ்பூன் சாப்பிட்டீங்கன்னா உங்கள் உடம்புக்கு ரொம்ப நல்லது, இரும்பு சத்து உங்களுக்கு கிடைச்சிடும். அதை கொஞ்சம் கலந்துக்கிறேன். இப்போ எல்லா பொருளும் சேர்த்தாச்சு, நம்ம பசஞ்சு உருண்டை பிடிக்க வேண்டியது தான். ப்ரௌன் சுகர்னால் நாட்டு சர்க்கரைன்னு நினச்சிக்கிறீங்க. ஒயிட் சர்க்கரையை விட இந்த சர்க்கரை ரொம்ப நல்லது உடம்புக்கு. சுத்திகரிப்பு இல்லாத அப்படியே நம்மளுக்கு கொடுத்துட்றதுனால இந்த ப்ரௌன் சுகர் ரொம்ப நல்லது. அதை வாங்கி நீங்கள் ப்ரௌன் சுகர்னு கேட்டிங்கன்னா கடையில் கடையில் அதை வாங்கி நீங்கள் மிக்சியில் பொடி பண்ணி இந்த ஸ்வீட் லட்டில் எல்லாம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஒயிட் சுகர் நம்மளுக்கு வேணாம், அது உடம்புக்கு நல்லதில்லை. இப்போ மாவு நல்லா பதமாக வந்துடுச்சு. உருண்டை பிடிக்கிறதுக்கு லட்டு பிடிக்கிறதுக்கு நம்ம இந்த லட்டை பிடிச்சிடலாம். இப்போ பச்சை பயிறு அவ்வளோ நல்லது உடம்புக்கு. நீங்கள் வேக வச்சும் சாப்பிட்டுக்கலாம். வேக வச்சு டெய்லியும் ஒரு கப்பு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோவும் ப்ரோட்டீன். உங்களுக்கு லட்டு சாப்பிட்ணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா இதேமாரி லட்டு போட்டு ப்ரௌன் சுகரை பொடி பண்ணி போட்டு நீங்கள் எவ்வளோ வேணாலும் லட்டு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப ஆரோக்கியமான லட்டு இது. தீபாவளிக்காக நான் செய்து காட்டுறேன் உங்களுக்கு. ரொம்ப ஈஸியானதும் கூட. நீங்கள் வறுத்தையை பொடி பண்ணி எல்லாத்தையும் தயாராக வச்சுக்கிட்டிங்கன்னா கெஸ்ட்டு வந்தவுடனே ஓடி போய் நெய்யை உருக்கி ஊற்றி தேனை ஊற்றி தேவையானதை பொருளெல்லாம் அவங்க சொல்லியிருக்கேன். அந்த பொருளெல்லாம் அப்படியே போட்டு கடகடன்னு லட்டு பிடிச்சி வச்சிடலாம். மாவை நம்ம ரெடிமேடாக அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா 5 நிமிஷத்தில் அந்த லட்டு பிடிச்சிடலாம். உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது.